ஒரு முன்மாதிரி முஸ்லிம் இல்லம் எப்படி இருக்க வேண்டும் அந்த இல்லத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய செயல்பாடுகள் தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகளின் வளர்ப்பு பெண் குழந்தைகளின் வளர்ப்பு வீட்டினுடைய சூழ்நிலைகள் வீட்டில் இருக்கின்ற மீடியா உள்ளிட்ட தகவல் தொடர்புகள் இது எல்லாவற்றையும் வரிசையாக பார்க்க போகிறோம் இன்றைய தினம் ஒரு முன்மாதிரி முஸ்லிம் இல்லம் எப்படி அமைய வேண்டும் என்று நாம் பார்க்க போகிறோம் ஏனென்றால் மனித வாழ்வில் வீடு மிக முக்கியமானது பாதுகாப்பும் நிம்மதியும் பெறுவதற்கு பறவைகளுக்கு கூடுபோல் மனித குலத்திற்கு அல்லாஹ் தந்த பேரருள் வீடு ஒரு வீட்டின் மூலம்தான் ஒரு மனிதனுக்கு மன நிம்மதி சமூகத்தில் பாதுகாப்பு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இவைகள் எல்லாம் ஒரு வீட்டின் மூலம் கிடைக்கும் அதனால்தான் தான் திருக்குறானில் தேனி என்றொரு அத்தியாயம் உண்டல்லவா சூரத்து நகல் அந்த தேனி அத்தியாயத்தில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட இறைவன் மனித சமுதாயத்தின் மீது புரிந்த பெரும் பெரும் அருட்கொடைகளை எல்லாம் வல்ல இறைவன் பட்டியலிடுகிற போது வீட்டை ஒரு மிகப்பெரிய வெகுமதி என்று பட்டியலிடுகிறான் உங்கள் வீடுகளில் உங்களுக்கு சகன் நிம்மதியை அல்லாஹ் ஆக்கினான் வெளியில் ஆயிரம் ஆயிரம் டென்ஷன் கொடுக்கல் வாங்கல ஏகப்பட்ட பிரச்சனை அருகில் இருப்பவனோடு அலுவலகத்தில் அருகில் இருப்பவனோடு கடையில் அருகில் இருப்பவனோடு வாடிக்கையாளரோடு ஒரு மனிதன் சந்திக்கின்ற எல்லாவித சிக்கல்கள் பிரச்சனைகளிலே இருந்து அவன் ஓரளவு மனதளவில் விடுபட்டு இல்லத்திற்குள் வருகிற போது வருகிற போது அமைதி தவழும் இடமாய் ஒரு இல்லம் இருக்க வேண்டும் அல்லாஹ் அமைதி தருவது வீடு என்று சொல்லுகிறான் முதல்ல எந்த மாதிரி வீடு அமைதி தரும்னு பார்க்கலாம் நாம் இந்த தலைப்பிற்குள் போவதற்கு முன்னாலேயே இன்னொரு விஷயம் முதல்ல ஒரு வீடு தூய்மையான சரியான வருவாயில் கட்டப்படணும் இன்றைக்கி பிரச்சனையே அதுதான் ஹராமான வருவாயில் தவறாக சம்பாதிக்கிற வருவாயில் நிலம் வாங்கி ஏகப்பட்ட பட்டி உள்ளிட்ட லஞ்சம் உள்ளிட்ட ஏராளமான செயல்களுக்கு பின்னாலே ஒரு வீடு கட்டி அதற்குள்ளே உட்கார்ந்து யாருலா எனக்கு நிம்மதியை கொடு எப்படி நிம்மதி கிடைக்கும் ஹராமான வீடு அது சம்பாத்தியம் ஹராம் ஒரு வீட்டின் அமைப்பு உன்னுடைய ஹலாலான சம்பாத்தியத்தில் இருக்கட்டும் அது வாடகையோ மற்றவையோ வருத்தமாக இருக்கிறது இதையெல்லாம் பேசுகிற போது சில பேர் இதெல்லாம் ஏன் சொல்கிறீங்க என்று சங்கடப்படுவது கூட உண்டு போக்கியம் போன்ற ஒத்திக்கு விடுதல் போன்ற வீடே முழுக்க முழுக்க ஹராமாக இருக்கிறது ஹராம் அது சந்தேகமில்லை இல்லை ரெண்டு வருஷத்திற்கென்று எழுதி ஒரு தொகையை கொடுத்துவிட்டு ரெண்டு வருஷத்திற்கு பின்னாலே இவர் காலி செய்து விட்டு போய்விடுகிறார் போகும்போது அந்த பணத்தை வாங்கிட்டு போயிடுறார் இருந்ததற்கு எந்த பைசாவும் கட்டலை மாத வாடகை எதுவும் இல்லை மார்க்க அறிஞர்கள் இதை ஹராம் என்று சொல்லுகிறார்கள் நான் அதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு யா எல்லாம் என் ஊடு நல்லா இருக்கணும் நான் நிம்மதியாக இருக்கணும் எப்படி முடியும் பெரும்பாலான பேர் இன்றைக்கு இதை செய்கிறார்களே சர்வசாதாரணமாக மார்க்கத்தில் ஓரளவு விவரம் தெரிந்தவர்கள் எல்லாம் கூட இதில் இருக்கிறார்களே ஆக வாடகையில் வீடு இருக்கலாம் சின்ன வீடாக கூட இருக்கலாம் அல்லாகவின் பரக்கத்து உள்ளே வந்துவிடும் சொந்த வீடு இருக்கலாம் தப்பில்லை விசாலமாக வீடு இருக்கட்டும் ஆனால் வருவாய்கள் சரியாக உள்ள தொகையால் அது கட்டப்படட்டும் அல்லாஹ் ரசூலுக்கு பிடிக்காத எந்த அம்சமும் ஒரு வீட்டிலோ வீடு கட்டுகிற போதோ குடி போகிற போதோ இந்த அம்சங்களை இருக்கக்கூடாது இன்னைக்கு வாஸ்து சாஸ்திரம் போன்றவைகளெல்லாம் இஸ்லாத்திற்கு எந்த வகையிலும் இவைகளில் தொடர்பில்லை அப்படிப்பட்ட சாஸ்திரங்களை இஸ்லாம் ஏற்கவும் இல்லை இப்படி பாத்ரூம் வையி அப்படி சமையல் கட்டு வையி இதை அங்கே மாற்று அதை இங்கே மாத்து அந்த ஜோசியர் இதை இங்கே வைக்க சொன்னார் இந்த பூசாரி அங்கே வைக்க சொன்னார் என்ன இதெல்லாம் ஆரத்தியில் இருந்து திருஷ்டி பூசணியில் இருந்து எத்தனை எத்தனை செயல்பாடுகள் மார்க்கத்திற்கு முரணான செயல்களினால் ஒரு வீடு அமைக்கப்படுகிற போது அந்த வீட்டினுடைய நோக்கம் சரியாக நிறைவேறாது என்பது கவனத்தில் இருக்க